மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைய தினம் இந்த மன்றத்திலே வைக்கப்பட்டிருக்கின்ற உள்ளாட்சித்துறை சம்பந்தப்பட்ட மானிய கோரிக்கைகளின் மீது என்னுடைய சில கருத்துக்களை எடுத்து வைக்க விரும்புகிறேன். இன்றைய தினம் இந்த மன்றத்தில் பேசிய உறுப்பினர்களுள் பலர் சென்னை மாநகரத்தின் வளர்ச்சியை பற்றியும் சுகாதார நிலைமைகளை பற்றியும் இங்கே விரிவாக எடுத்துரைத்தார்கள். என்னை பொறுத்தவரையில் ஊராட்சிகள், பேரூராட்சிகள், நகராட்சிகள், ஊராட்சி ஒன்றியங்கள் போதிய அளவுக்கு நிதி வசதி உடையனவாக இல்லை என்பதை முதலிலே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அவ்வப்போது அரசு பல நிலைகளில் உதவிகள் அளித்து அதனுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு பாடுபடுகிறது. இருந்த போதிலும் அரசு எந்தெந்த வகைகளுக்காக கிராம மக்களுக்கு உதவிகளை செய்ய நிதியை ஒதுக்குகிறதோ அந்த நிதி அந்த ஏழை எளிய மக்களுக்கு முழுவதும் சென்றடைகிறதா என்பதை எண்ணி பார்க்கும் போது உண்மையிலேயே மிகவும் வருத்தப்படக்கூடிய நிலைதான் இருக்கிறது என்பதை சொல்லாமல் இருக்க முடியாது. இதற்கு முக்கிய காரணம் ஆங்காங்கே பொறுப்பேற்று இருக்கிற வட்டார அதிகாரிகள் ஒவ்வொரு நிலையிலும் திட்டங்களின் நடைமுறைகளை கண்காணித்து திட்டத்தின் பயன்கள் ஏழை மக்களை சென்றடைகின்றனவா என்று பார்ப்பதில்லை என்ற கருத்து மக்களிடையே பரவலாக பேசப்படுகிறது. எனவே அதிகாரிகளிடையே இத்தகைய மனப்போக்கு இல்லாமல் அவர்கள் நல்ல முறையில் செயல்பட அரசு தக்க அறிவுரைகளை வழங்க வேண்டுமென்று முதலில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட வளர்ச்சி மன்ற கூட்டங்கள் நடக்கின்றன. அந்த கூட்டங்களிலே எடுத்துரைக்கப்படுகின்ற கருத்துக்கள், கோரிக்கைகள் பல மாதங்கள் ஆகியும் கவனிக்கப்படாமல் இருக்கின்ற காரணத்தால் மாவட்டத்தினுடைய வளர்ச்சி குன்றி மக்களுக்கு நல்ல திட்டங்களின் பயன்கள் எட்டாமல் போய்விடுகின்றன. எனவே மாவட்ட வளர்ச்சி மன்ற கூட்டங்களில் மக்கள் பிரதிநிதிகளால் தெரிவிக்கப்படும் முக்கிய கோரிக்கைகள், குறைகள் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் பரிசீலனை செய்யப்பட்டு நியாயமான கோரிக்கைகளாக இருந்தால் உடனடியாக நிவாரணம் அளிக்கத்தக்க வகையில் அரசு இயந்திரம் முடுக்கிவிட வேண்டுமென்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நகராட்சியை பொறுத்தவரையில் நகரின் வளர்ச்சிக்காக உலக வங்கியிடமிருந்து கடன் பெறுகின்ற திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக என்னுடைய தொகுதியில் உள்ள விருத்தாச்சலம் நகராட்சிக்கு கடந்த முறை 25 லட்சம் ரூபாய் உலக வங்கி கடன் என்ற முறையிலே ஒதுக்கி இருந்தார்கள். ஆனால் அப்படி ஒதுக்கப்பட்ட பணம் என்ன காரணத்தாலோ வேறு எதற்கோ மாற்றப்பட்டு விட்டது. என்ன காரணத்தினால் அந்த கடனுதவியை மாற்றினார்கள் என்பது கூட தெரியவில்லை. விருத்தாச்சலம் நகரம் நெய்வேலியை ஒட்டி பெரியதொரு நகரம். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து கொண்டு வருகிற நகரம். எனவே பேருந்து நிலையம் அமைப்பதற்காகவும் அங்கே பயணிகள் தங்குவதற்கான இடங்கள் மற்றும் கடைகள் கட்டுவதற்காகவும் அந்த தொகை ஒதுக்கப்பட்டது. இன்றைய தினம் அந்த தொகை வேறு காரியங்களுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதால் உடனடியாக அந்த நகராட்சிக்கு தேவையான நிதியை ஒதுக்கித்தர வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். சென்னை மாநகரத்தை பொறுத்தவரையில் வருகின்ற செப்டம்பர் மாதத்தில் மாநகராட்சி தேர்தல்கள் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருப்பதை நான் வரவேற்கிறேன். எந்த காரணத்தை கொண்டும் அந்த தேர்தல்களை தள்ளி போடாமல் ஏற்கனவே அமைச்சரவர்கள் அறிவித்துள்ளபடி தேர்தல்களை நடத்தி முடித்து மக்கள் பிரதிநிதிகள் மக்களுக்கு தொண்டாற்றுகின்ற நல்லதொரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். இது ஜனநாயக நெறிமுறைகளை காப்பாற்றக்கூடிய முக்கியமானதொரு செயல் என்று கூறி இந்த அளவுக்கு பேச வாய்ப்பளித்த தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன்.